அன்பார்ந்த ஜோதிட ரகசியங்கள் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அங்காள ஜோதிடத்தில் இருந்து விஜய் ஸ்கந்தானன், பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர என்ற தலைப்பில் இன்று நாம் காணவிருக்கிறோம். பொதுவாக தம்பதியர்களுக்குள்ளே ஏதோ ஒரு காரணத்தினால் சண்டையிட்டு அவர்கள் பிரிந்து செல்வது உண்டு. இன்னும் சொல்ல போனால் சாதாரண விஷயமாக கூட இருக்கலாம். இன்று இந்த பொருளை நான் வாங்குகிறேன் என்று கணவர் சொல்லலாம், மனைவி கூடாது என்று சண்டையிட்டு கொண்டு பிரிந்திருக்கலாம், அல்லது மிகவும் பெரிய சண்டையாகவும் இருந்திருக்கலாம். ஆக கணவன் மனைவி பிரிந்தவர்கள் ஒன்று சேர என்ற தலைப்பில் இன்று நாம் காணவிருக்கிறோம். பொதுவாக ஒரு எண்ணிலே பிறந்தவர், அதாவது எண்கணிதத்திலே ஒருவர் மூன்றாம் தேதியில் பிறந்தவர் என்று வைத்துக் கொள்வோம். ஆண் மூன்றாம் தேதி, பெண் ஆறாம் தேதி என்று வைத்துக் கொள்வோம். இந்த எண் மூன்றிற்கும் எண் ஆறிற்கும் இயற்கையிலே பகை. எண் ஒன்பதிலே பிறந்தவர் எண் இரண்டில் பிறந்தவரை அல்லது பெயரில் எண் இரண்டு உள்ளவரை திருமணம் முடித்தால் இந்த பிரச்சனை வரும். ஆக பெயரில் பிரச்சனை காரணமாக சண்டை வருவது உண்டு. சிலர் திருமணமாகி மூன்று மாதத்திலே பிரிந்தவர்கள் இருக்கிறார்கள். சிலர் ஒரு மாதம் அல்லது ஒரு வாரத்திலே பிரிந்தவர்களும் இருக்கிறார்கள். சிலர் 40 ஆண்டு காலம் ஒன்றாக இருந்தோம், இப்பொழுது பிரிந்து விட்டோம் என்று சொல்பவர்களும் இருக்கிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் கிரகங்களின் செயல்தான். அவரவர்கள் பூர்வ ஜென்மத்தில் செய்த வினைகள்தான் காரணம். ஒருவருக்கு சனி தசை என்று வைத்துக் கொள்வோம். கணவருக்கு சனி தசை, மனைவிக்கு ராகு தசை. இதனால் சண்டை சச்சரவு ஏற்பட்டு பிரிவதுண்டு. அதாவது பெயர் ஒரு காரணமாக அமைந்திருக்கலாம், அல்லது திசை, நடக்கும் திசைதான் மனிதனை ஆக்குகிறது, அழிக்கிறது. ஆக நடக்கின்ற திசையும் காரணமாக அமைந்து அவர்கள் பிரிவதுண்டு. மூன்றாவது, கோச்சாரத்தில் கிரக அமைப்பு பாதகமாக இருக்கும் பொழுது பிரிவு ஏற்பட வாய்ப்புண்டு. நான்காவது, எதிரிகளின் சதி, ஒருவரை பிரித்தே ஆக வேண்டும் என்று சத்ருக்களின் செயல்களினால் பிரிவதுண்டு. இதுவும் நடைமுறையில் நாம் பார்க்கிறோம். ஒருவருக்கொருவர் ஆகாமல் நாத்தனார் சண்டை, பங்காளி சண்டை, மாமனார் மாமியார் சண்டை என்று பல்வேறு விதவிதமாக குடும்ப சண்டைகள் உண்டு. இதனால் இது ஏற்படுவது உண்டு. ஐந்தாவது, ஜாதகத்திலே இருக்கக்கூடிய தோஷம், இவைகளெல்லாம் தலையான காரணங்களாக அமைகின்றது. பொதுவாக நான் பெயர் வைக்கும் பொழுது இதுவரை யாரும் வைக்காத பெயரிலே தான் நான் வைப்பேன். என்னை நாடி வருபவர்களுக்கு புதுமையான பெயராக இருக்கும். இதுவரை யாரும் வைத்திருக்க மாட்டார்கள், அவர்களுக்கு சிக்கல் வராத பெயரை வைப்பேன். குறிப்பாக பெண்களுக்கு நதிகளின் பெயரை நான் வைப்பதே கிடையாது. நதிகள் என்று சொல்லும் பொழுது கங்கா, காவேரி, நர்மதா, சிந்து, சரஸ்வதி, யமுனா போன்ற நதிகளின் பெயரை வைக்கவே கூடாது. இவைகளெல்லாம் பாவத்தை சுமப்பதற்கென்றே சிருஷ்டிக்கப்பட்ட நதிகளாகும். பொதுவாக விஷயம் தெரிந்தவர்கள் நதிகளின் பெயரை வைக்க மாட்டார்கள். தெய்வங்களிலே பெயர்கள் வைக்கும்பொழுது கூட ஜாகிரதையாக வைக்க வேண்டும். அனைவரும் என்ன நினைக்கிறார்கள் என்றால்,
என் பெயருக்கு கடவுளினுடைய பெயரை தானே வைத்திருக்கிறேன். என் மகளுக்கு உதாரணத்திற்கு சொல்ல போனால் துர்கை, துர்கையினுடைய அவதார சிறப்பை நாம் பார்க்க வேண்டும். எதற்காக துர்கை அவதாரம் எடுத்தார்கள்? மகிஷனை அழிக்க அவதாரம் எடுத்தார்கள். அவன் ஒரு பெரிய மாயாவி, அனைத்து விதமான ஜித்து பாயக்கூடியவன். அம்பாள் என்று தெரிந்தும், சர்வசக்தி சிவனே என்று அறிந்தும், சிவனை வழிபட்டும் அசுரகுலத்தில் பிறந்ததனால் அவனுக்கு அசுரகுணம் ஏற்பட்டு பார்வதி தேவியிடமே அவன் சண்டையிடுகிறான். ஆக அவனை அழிப்பதற்காக எடுத்த அவதாரம்தான் துர்கை. இந்த பெயரிலே நான் வைப்பதே கிடையாது. பெண்களுக்கு பெயர் வைப்பதில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நதிகளின் பெயர்கள், தெய்வத்தினுடைய பெயர்கள் வைக்கும் பொழுதும் நாம் ஜாகிரதையாக இருக்க வேண்டும். ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். நேமாலஜி புரோனாலஜியை பார்த்து வைக்கணும். நிறைய விஷயங்கள் பார்க்கணும். பல தடைகள் தாண்டி அவர்களுக்கு பெயர் வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் வாழ்க்கை நன்றாக இருக்கும். குறிப்பாக திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும். இல்லை என்றால் அவர்கள் கஷ்டத்தில் தள்ளப்பட்டு விடுவார்கள். ஆக பெயர் வைப்பதில் மிகவும் எச்சரிக்கையாக நல்ல எண்ணிலே தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒருவருக்கும் கணவருக்கும் மனைவிக்கும் விரோதம் வரக்கூடிய எண்ணிலே பெயர் அமைந்தால் பிரச்சனைகள் வரும், சண்டைகள் வரும். பொதுவாக வார்த்தைகளிலே வார், ஈஸ்வார், அந்த வார் என்பது சண்டையை குறிக்கக்கூடியது. அந்த பெயரில் ஆணோ பெண்ணோ இருந்தால் வார் என்று வார்த்தை நடுவிலோ முதலிலோ கடைசியிலோ வந்தால் அந்த பெண் சண்டையை விரும்புபவளாக இருப்பாள், அந்த ஆண் சண்டையை விரும்புபவராக இருப்பார்கள். எந்நேரமும் அவர்கள் சண்டை போட்டு கொண்டு இருப்பார்கள். இது புரோனாலஜி சாஸ்திரம். ஆக ஒருவர் அமைதியான வாழ்க்கைக்கு, நிம்மதியான வாழ்க்கைக்கு நல்ல எண்ணிலே பெயர் வைக்க வேண்டும், நல்ல சொல்லிலே பெயர் வைக்க வேண்டும். கடவுள் பெயர், நதிகள் பெயர் என்று கூறக்கூடாது. அவர்கள் கடவுளுக்கு அது பொருந்தும். ஏனென்றால் அவர்கள் அனைத்து இச்சைகளுக்கும் அப்பாற்பட்டவர்கள், சர்வ சக்தி படைத்தவர்கள். அனைத்து சக்திகளுமே அம்பாளுக்கு கீழ்தான். ஈஸ்வரனுக்கு சரிபாதி உமையவள் என்று கூறக்கூடிய அந்த சக்தியினுடைய சக்தியாகப்பட்டது எண்ணில் அடங்காது, கூறி முடிக்க முடியாது, யாராலையும் வர்ணிக்க முடியாது. அந்த பார்வதி துர்கை அவதாரம் எடுத்ததனால் என் பெண்ணிற்கு நான் துர்கை என்று வைக்கிறேன், ஈஸ்வரி என்று வைக்கிறேன், பரமேஸ்வரி என்று வைக்கிறேன் என்று வைக்கும் பொழுது நாம் ஒன்றை மறக்கக்கூடாது. அந்த வார்த்தைகளிலே வார் என்று இருக்கிறது, சண்டையிடும் குணம் ஏற்படும். ஈஸ்வரன் போன்றவர்கள் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அவர்கள் வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்கள். சொந்த வாழ்க்கையிலே அவர்கள் சண்டையிடுபவர்களாக இருப்பார்கள். சண்டை என்பது கை சண்டை என்று நான் சொல்லவில்லை. வாய் சண்டையாகவே இருக்கலாம். குடும்பத்தில் வாய் சண்டை, உத்தியோகம் பார்க்கும் இடத்தில் வாய் சண்டை, மனஸ்தாபம் போன்றவையெல்லாம் ஏற்படுவதற்கான காரணம் இந்த பெயரிலே உள்ள நெகட்டிவ் புரோனாலஜி. ஆக இவை அனைத்தும் இல்லாமல் நல்ல பெயரிலே வைத்தால் அவர்கள் நன்றாக இருப்பார்கள். கணவன் மனைவியாக ஒன்றாக இருப்பார்கள். திசைகளினால் ஏற்பட்ட நஷ்டங்களை பரிகாரம் மூலம் சரிசெய்து கொள்ளலாம். கிரக தோஷங்கள் ஜாதகத்தில் இருந்தால் தோஷ பரிகாரத்தின் மூலம் சரிசெய்து கொள்ளலாம். தவறு செய்தால் ஏன் மன்னிப்பும் கேட்கலாம். தவறு ஒன்றுமில்லை. ஆண் பெண்ணிடம் மன்னிப்பு கேட்கலாம், பெண் ஆணிடம் மன்னிப்பு கேட்கலாம். மன்னிப்பு கேட்பதற்கு வயது தடையில்லை, அனுபவம் தடையில்லை, சிந்திக்கும் குணம் ஒன்றே போதும். ஆக அந்த மன்னித்து கொள்ளுங்கள், நான் செய்தது தவறு என்று கேட்கும் பொழுது அங்கே இறைவன் பிரசன்னமாகி அவர்களை இணைத்து விடுகிறார்கள். பரிகாரம் என்ற முறையில் கும்பகோணம் அருகே பட்டீஸ்வரம் என்று துர்க்கைக்கு ஒரு க்ஷேத்திரம் இருக்கிறது. அந்த துர்க்கை க்ஷேத்திரத்துக்கு அருகே திருசக்தி முற்றம் என்ற சிவனாலயம் ஒன்று உள்ளது. அந்த சிவனாலயத்திற்கு சென்று அந்த சிவனுக்கு 7 வாரம், 11 வாரம் போன்ற வாரக்கணக்கில் அவருக்கு அர்ச்சனை
அபிஷேகம் ஆராதனை செய்தால் ஒருவர் பிரிந்தவர்கள் ஒன்றாக இணைவார்கள். மேலும் தங்களுடைய ஜாதக தோஷம் முழுமையாக சரி செய்து கொள்ள டெலிப்ரேயர் முறையில் தங்கள் பிரச்சனைகளை சரி செய்து கொள்ள என்னை நீங்கள் அணுகலாம். என்னை அணுகும் பொழுது உங்களுக்கு தேவையான அனைத்து தகவலையும் அனைத்து விஷயங்களையும் மிகவும் தெளிவாக நான் கூறுகிறேன். ராமேஸ்வரம் சென்று வாருங்கள், காசிக்கு சென்று வாருங்கள், கயாவுக்கு சென்று வாருங்கள், அங்கே சிரார்த்தம் முன்னோர்களுக்கு கொடுங்கள், அனைத்து விதமான பித்ருக்களுக்குரிய பூஜையை செய்யுங்கள், சகல தடைகளையும் விலகி நன்மையோடு வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து தங்களிடமிருந்து விடைபெறுவது விஜய் ஸ்கந்தானந்த். நன்றி, வணக்கம்.